கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ECBN நிறுவனத்தினரால் நடாத்தப்படும் இயேசுவுக்குள் பொதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியோடாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வாரங்களிலே இரண்டு வாரங்கள் நாங்கள் பார்த்தோம். அதாவது ஜோஷ்வா 12வது அதிகாரத்திலே 31 ராஜாக்கள், மொத்தமாக 64 சிற்றரசர்கள், எல்லோரும் சேர்த்தால் 64 ராஜாக்களை அழித்து எழுத்து பிரகாரமான அந்த கானானுக்குள் சென்றார்கள். ஆகவே நாம் பரம கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த ராஜாக்களுடைய சுபாவம் நமக்குள் இருக்கக்கூடாது. அது உலகத்தின் அதிபதிகள் கொடுக்கிற அந்த சுபாவமாக இருக்குது. அது உலகத்துக்கேற்ற சுபாவம், அவற்றை நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி மொத்தமாக 13 ராஜாக்களை நாங்கள் பார்த்து விட்டோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 14வது ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். ஜோஷுவா 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் 2வது பகுதி, அதுல்லாமின் ராஜா. அதுல்லாம் ராஜா, அந்த ராஜாவுடைய சுபாவம் சுய மகிமை தேடுகிறது. அதாவது அவர்கள், அந்த ராஜா தன்னுடைய மகிமைக்காக தான் ஒரு ஒரு செல்ஃபிஷ் என்று சொல்லலாம், சுயநலவாதியாக தன்னுடைய மகிமைக்காக தன்னுடைய பேர் கிடக்கூடாது என்பதற்காக எதையும் செய்ய தொடங்குவார். இதை பார்த்தபோது எனக்கு ஞாபகம் வந்தது எங்களுடைய ஜோனா தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்தார்? அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க போயிட்டு நினிவேக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. அவர் தீர்க்கதரிசி. ஆகவே கர்த்தர் வந்து சொல்றார், ஜோனா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அங்கே சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், நினிவேக்கு போய் சொல்ல வேண்டும், 40 நாட்களிலே தேசம் அழிக்கப்பட போகிறது, நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். அவர் தீர்க்க தரிசியுடைய கடமை. ஆகவே கண்டிப்பாய் போய் சொல்லியிருக்கணும். இவர் தீர்க்க தரிசி அல்லவா, அவருக்கு என்ன தெரியும்? கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர், நீர் மகா தயவுள்ளவர். யாராவது அழுதுட்டாங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய இருதயத்தை மாற்றி நீங்க தீமை செய்ய மாட்டீங்க. இதுல பாதிக்கப்பட போகிறது யாரு? நான். ஆகவே ஒரு சுயநலமாக ஒரு தீர்க்க தரிசி பாருங்கள். ஆனா அவர் என்ன சுயநலமாக, என்னுடைய தீர்க்க தரிசனம் பிழைச்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது உண்மை, ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் என்ன செய்ய போறாரு, இவங்க அழுவாங்க, இவர் வந்து தீமை செய்ய மாட்டாரு, இதுவும் நடக்கும். ஆகவே நான் சொல்றது பிழைக்கும், ஆனபடியே கட்டாவே இதுக்கு நான் ஆள் இல்லை, நீங்க வேறு யாராவது பார்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் சுகமா வாழக்கூடிய இந்த தர்ஷிஷ் யூகே இருக்குது தானே, இங்கிலாந்து இருக்கு தானே, அங்க போயிட்டு கொஞ்சம் கீழ்ப்படிதல் வேண்டும். எல்லா பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு முதலாவது படியாக, நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திலே முதல் படி கீழ்ப்படிதல். ஆதாம் ஈவாள் இதனாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். வெரி சிம்பிள். ஆக ஒரு கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம். அந்த மனுஷர்கள் தானே அதை பார்த்து பறித்து சாப்பிட்டாங்க. அதில் இங்கே நடந்தது என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த முதலாவது மனிதனே கீழ்ப்படியாமல் போனதாலே அருமையான ஏதேன் உறவை இழந்தார், தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை இழந்தார். அதே ஜெனரேஷன்லே தான் இந்த ஜோனாவும் இருந்தபடியினால் அவர் என்ன சொன்னாரு, அவருக்கு கர்த்தருடைய வரம் இருக்குது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாமே அவருக்கு தெரியும், அது கர்த்தர் கொடுத்த வரம். ஆகவே நான் சொல்ல போறது நீங்க சொல்றதை தான் சொல்ல போறேன், ஆனா அவங்க திரும்ப போறாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, அழிக்க மாட்டீங்க. ஆகவே இது எந்த பேர் கெட்டு போகுது, ஆனபடிதான் நான் போக மாட்டேன் என்று. இப்படிப்பட்ட காரியம் நமக்குள் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தர் சொல்லுகிறதன்படி நடக்கும் போது அந்த அதுல்லாமின் ராஜாவின் சுபாவம் சுய மகிமை. இங்கே யோனா தன்னுடைய சுய மகிமையை தேடுகிறார். 1 ராஜா 19:14, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிப்பிடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். இங்கே
அடுத்த பெரிய வல்லமையான தீர்க்க தரிசி எலியா. எலியா என்ன சொல்றாரு, இந்த ஜெசபேல் வந்த, இந்த ஆகாப் ராஜா வந்த எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க. இப்ப நான் ஒருத்தன் தான் ஜாவேடுக்கு, ஜாவேட பேருக்கு ஒரு தீர்க்க தரிசையா இருக்கிறேன். எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போனாங்க. ஆனப்படியே என்ன என்ன நீர் எடுத்து போடும் ஆண்டவரே, இவ்வளவு போதும், இதுக்கு மேலே என்னால சகிக்க முடியாது, என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, அவங்களையெல்லாம் அழிச்சு போட்டாங்க, ஆனப்படியால் என்னை எடுத்து போடும் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார். இங்கேயும் ஒரு சுயநலம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார், திருப்பி அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா, 14வது வசனம், 1 ராஜா 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். என்ன சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு மிச்சம் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். ஆனா நான் எல்லாம் நல்லா தான் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் தான் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டுட்டார்கள். உம்முடைய பலிப்பிடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். இஸ்ரவேலரே உம்முடைய பலிபீடங்களை இடித்து அதாவது தீர்க்க தரிசிகளையும் பட்டயத்தால், ஆகா போற இஸ்ரவேலன், ஆகவே அவர் சொல்றாரு, இடித்து பட்டயத்தினாலே உம்முடைய தீர்க்க தரிசிகளையும் கொன்று போட்டார்கள். நான் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், நான் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்ப இங்க பாருங்க, ஒரு பெரிய அதாவது ஒரு ஐயோன்று கத்துற ஒரு சத்தம், நான் ஒரு எல்லாரையும் அழிச்சு போட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் தான் இப்ப மிகுதியாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அங்கு என்ன சொல்றார், அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் பெனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலே சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாக ஜெகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான் ஆகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஒரு தீர்க்க தரிசி சுயநலமாக, அதாவது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை அறியாத படிக்கே அவர் என்ன சொல்லுகிறார், இப்படியாக ஆகாப் எல்லாவற்றையும் அழித்து போட்டார், ஆகவே என்னால் முடியாது, இதுக்கு மேல் என்னால் தாங்க முடியாது அப்படி என்று சொல்லுகிறார். அங்கு வெளிப்பட்ட விசேஷம் 12:11, தம்பி வாசிக்க கேட்போம். அங்கே 12வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் அதாவது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்கே அதாவது தேவனுக்கு மகா உத்தரவு காலத்திலே அந்த பலசர்ப்பம் பூமியிலே தள்ளப்பட்டதன் பின்பதாக அந்த ஜனங்கள் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இரண்டு காரியம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம், தேவனுடைய வசனம். மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் தமக்கு கர்த்தர் செய்த காரியங்களை அறிக்கை செய்ததினாலே அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கே என்ன நடக்குது, அதாவது இந்த பொல்லாத ராஜாக்களின் சுபாவங்களை அழிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி கிறிஸ்து இயேசுவின் இரத்தமும் சாட்சியின் வசனமும். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை செய்தார், நான் ரட்சிக்கப்பட்டு முன்பதாக தற்கொலை ஆவிகள் எங்கள் குடும்பத்தை ஆட்கொண்டது, நான் ரட்சிக்கப்பட்டதன் பின்பதாகவும் யுத்தத்தின் நிமித்தமாய் தொடர்ந்து டெத்துகள் வந்தது. ஆனால் என்னை பார்த்து இவர்களுடைய வீட்டில் ஒரே ஏதோ ஒரு சாபம், மரணம் தொடர்கிறது என்று சொல்லி அதாவது என்னை குறித்து பேசினவர்கள் உண்டு. ஆனால் என்ன நடந்தது, நான் இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ள தொடங்கின் பின்பதாக இன்றைக்கு மரணத்தை கர்த்தர் நிறுத்தி விட்டார். ஹல்லேலூயா. விசேஷமாக தற்கொலை மரணம், என்னுடைய சொந்தக்காரர்கள் இந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறார்கள், என்னோடு பேசும்போது சொன்னார்கள், எங்களோட 6 மாமாமார் அதில் ஒருவர் தான் தப்பி இருக்கிறார், அதுவும் அவர் வெளிநாட்டுக்கு வந்தபடினால். மிகுதியானவர்கள் அநேக தற்கொலை செய்தார்கள், என்னுடைய அண்ணா தற்கொலை செய்தார். இந்த தற்கொலை ஆவிகளிடம் இருந்தும், திடீர் மரண ஆவிகளிடம் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஏன், நான் இந்த சாட்சியின் வசனத்தை காத்துக்கொண்டு என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கும் போது. ஆகவே நாம் உலகத்தில் நடக்கிற அழிவுகளை பார்த்து நான் ஒருவர் தான் மீதி என்று சொல்லாதபடி, அங்கே தொடர்ந்து அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்
7000 பேர் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று எலியாவை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, அதாவது அதுல்லாம் ராஜாவின் சுபாவம் உங்களை ஆட்கொள்ளாதபடி கிறிஸ்து இயேசுவின் சாட்சியின் வசனத்தினாலும் அவருடைய இரத்தத்தாலும் நீங்கள் இவ்வகை பிசாசுகளை, சுய மகிமையை தேடும் பிசாசுகள் உங்கள் வீட்டிலே இருக்கலாம், உங்கள் சபையில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், இவற்றை பார்த்து நீங்கள் சோர்ந்து விடாதபடி முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. 15வது ராஜா மக்கேதார் ராஜா லூக்கா சாரி ஜோஷுவா 12வது அதிகாரம் 16வது வசனம், மக்கேதாவின் ராஜா. மக்கேதாவின் ராஜாவின் சுபாவம் என்ன சுபாவம் என்று சொன்னால், வர்ஷிப் அல்லது பேர்னிங், அதாவது ஆராதனை அல்லது எரிந்து பிரகாசிப்பது, அதாவது ஒரு மாய்மாலமான தவறான ஆராதனை. அதாவது ஆராதனை செய்யும் போதும் என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, அந்த பேக்ரவுண்ட் நான் அந்த நாட்களில் பச்சை போய், அதாவது இந்து சமயத்துல ஐயரை தவிர யாருமே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் சென்று பூஜை பண்ண முடியாது. ஆனால் இப்படி சொல்றதை கேட்கும் போது, நான் ஒரு பிராமண குடும்பம் அல்ல, ஆனால் ஒரு சில மந்திரங்களை என்னுடைய தாயூராக கற்றுக்கொண்டேன், அதனாலே நான் பிராமணர் அல்ல, நம் மகாபரிசுத்த ஸ்தலமோ ஈவன் பரிசுத்த ஸ்தலத்தில் கூட போக முடியாது, சுற்று பிரகாரத்தில் நின்று கும்பிடுகிறவர்கள் நாங்கள். ஆகவே நாம் சாட்சி சொல்லும் போது மிக ஜாக்கிரதை, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக. ஆனால் கேட்கிற மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் எப்படி பூஜை பண்ணினார்கள், எப்படி இவர்கள் வீட்டில் இருக்க சாமி அறையில பூஜை பண்ணலாம், அது வேற விடு, ஆனால் ஆலயத்தில் பூஜை பண்ணினோம் என்று சாதாரண இந்துக்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் போல நம்ம எல்லாரையும் கிறிஸ்து இயேசு ராஜரிகமுள்ள ஆசாரியர்களை மாற்றினபடியால் நாம் எல்லாரும் ஊழியம் செய்யலாம், ஆனால் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இந்துவில் இருந்து வந்தவர்கள் நான் அதாவது பூஜை பண்ணினேன் ஆலயத்தில் என்று சொன்னால் அது அபத்தமான பொய்யாக இருக்குது. ஆகவே இப்படி பொய்யான தங்களை மேன்மைப்படுத்தத்தக்க ஆராதனை, அது மாத்திரமல்ல விக்கிரகத்தை ஆராதனை பண்ணுவது, தங்களுடைய குடும்பத்தை பற்றி பிரேஸ் பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு அருவறுப்பாக இருக்குது. லூக்கா 4வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம், அங்கே பார்க்கும் பொழுது இயேசு ஞானஸ்நானம் எடுத்து அங்கே வெளியில வரும் பொழுது என்ன நடக்குது, பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். எதை வைத்து, தேவையை வைத்து சோதிக்கிறான். ஆனால் கர்த்தர் அவர் அந்த பிசாசானவன் கடைசியான சோதனை என்ன சொல்லுகிறான், ஜீசஸ் நீங்க வந்து இங்க பூமிக்கு வந்திருக்கிறது வந்து உண்மையாகவே இந்த உலகத்தின் பாவத்தை அழித்து, இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த நீர் பாவத்தை அழித்த பின்பு உண்மை வணங்க போறார்கள், ஆனால் அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு முன்பதாய் நீர் சிலுவை சுமக்க வேணும், பாடுபட வேணும், அடிக்க வேணும், அவமானப்படுத்தப்பட வேணும், உண்மை எல்லாம் நிர்வாணமாக்கி சிலுவையிலே உயரத்திலே மலையிலே கொண்டு போய் நிர்வாணமாக தொங்க விட்டு கொலை செய்ய போறார்கள். இதெல்லாம் உமக்கு வேணுமா, அந்த ஆதாம் தானே எனக்கு இதெல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டான், இது ஒரு ரகசியமான மலை, இங்கு யாருமே இல்லை, ஆனப்படினால் இன்னும் ஒரு சாஷ்டாங்கமாக ஒரு கும்பிடு போடும், நான் இதெல்லாத்தையும் உமக்கு தந்துடுவேன். அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, யாருக்கு இதை சொல்ல முடியும், எந்த மனுஷன் மனுஷி இப்படி சொல்ல முடியும், ஒரு பாஸ்டர் பதவி ஒரு வர்ஷிப் பதவி தாருதென்றால் ஒரு சபை விட்டு இன்னொரு சபைக்கு வாரது, அல்லது ஏதாவது ஒரு பொசிஷனுக்காக ஒரு ஆளை குறை சொல்லி கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடி தெரிகிறது, இது எல்லாம் மிருகத்தனமான ஒரு காரியம். நமக்கு எவ்வளவு குடும்பத்திலே எத்தனை பாடுகளை சகித்து கொண்டு ஒரு குடும்பத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் சபையிலே இப்படி வாழ முடியாது, பிசாசினுடைய தந்திரம் அன்பானவர்களே. நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அங்கே பலவிதமான பேக்ரவுண்ட்ல உள்ள மக்கள் தான் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் வித்தியாசமான தேசங்கள் பின்னணியிலே வளர்ந்தவர்கள், அவர்களுடைய சுபாசங்கள் சுபாவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே எனக்குள்ளே தேவனுடைய சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் மூடி கட்டிவிட்டு கர்த்தருடைய சுபாவத்தை உடையவளாய் உடையவனாய் நானும் நீங்களும் நடப்போமா. அந்த அதுல்லாமின் ராஜா, அந்த மெக்கதாவின் ராஜா என்ன செய்தாரு, ஆராதனை செய்கிறது போல செய்கிறார், ஆனால் தன்னுடைய சுய மகிமைக்காக செய்தார். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவோ, அப்பாலே போ சாத்தானே, நான் என் தேவன் ஒருவரையே தொழுது கொள்ளுவேன், அவரே தொழுகைக்குரியவர் என்று சொன்னார். அப்போ சில 2:1 வசனத்தை கேட்கலாம், அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு
இங்கே பாருங்கள், ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே ஒரு ஆள் அல்ல 120 பேர் வந்திருந்தார்கள். அங்கே வந்திருந்த போது என்ன நடந்தது? எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொரு பார்த்து, இதோ இவர்கள் பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, படிக்காதவர்கள் அல்லவா, எப்படி எங்களுடைய பாசைகளை பேசுகிறார்கள்? ஒருமனப்பட்டு ஆராதனை செய்த இடத்திலே படிப்பறிவு அற்ற மீன்பிடிக்காரராய் இருக்கலாம், வேறு எந்த தொழில்களை செய்கிறவர்களோ தெரியாது, இவர்கள் மத்திலே தேவ வல்லமை இறங்கினது. அவர்களுடைய ஆராதனை அதே நாளிலே சினுகோன் அங்கே தேவாலயத்திலே எருசலேம் ஆலயத்திலே பெரிய பண்டிகை, பெந்திகோஸ்தே பண்டிகை, லட்சக்கணக்கானவர்கள் கூடியிருக்கிறார்கள். இங்கே 120 பேர் இருந்த இடத்திலே ஒரு விசேஷம் நடக்கிறது. இங்கே நடக்கிற விசேஷத்தை பார்ப்பதற்காக அநேகர் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் எந்த வர்ஷிப் பண்ணுகிறீர்கள்? ஒருமனப்பட்ட இடத்திலே தேவன் வல்லமையாக இறங்குவார். எரிச்சல், பொறாமை, வன்கண், ஆராதனை இன்றைய நாட்களில் பாருங்கள், ஆராதனை நாங்கள் விரும்பியும் ஆராதனை கூடி ஜெபிக்க முடியவில்லை. காரணம் என்ன? மிகவும் வேதனை. இன்றைக்கு விரும்பினாலும் ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டிய நாட்களாக இருக்கிறது. மக்கேதாவின் ராஜாவை நாங்கள் அழித்து போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது பெத்தேலின் ராஜா. பெத்தேலின் ராஜா தேவன் வீட்டில் தவறான ஆராதனை. ஏசாயா 26:2-3. ஏசாயா 26:2-3. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனத உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஏசாயாவிலே கர்த்தர் எதை சொல்லுகிறார்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி, அது நாங்கள் தான். இஸ்ரவேலர்கள் அந்த கதவை அடைத்தார்கள். ஜாவிய தேவன் தாங்கள் தான் தொழுது கொள்வது, அதாவது ஆரோனின் சந்ததி தான் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழையலாம் என்ற அந்த கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது புறஜாதியாராய் இருந்த நாங்கள் இப்பொழுது சத்தியத்தை கை கொண்டு வருகிறபடியினால் நமக்காக வாசல்களை திறக்கும்படி இஸ்ரவேலருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் அது பூரண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்ற தேவன். ஆகவே பெத்தேல் என்று சொன்னால் அங்கே அதாவது வானத்தின் வாசல் அல்லது தேவனுடைய வீடு என்பது அந்த ஊரினுடைய அர்த்தமாக இருக்குது. ஆனால் அந்த நாட்டின் ராஜாவோ அந்த ஆராதனை தேவனுக்குரிய ஆராதனையாக இல்லாதபடி விக்கிரகங்கள், பாகால்கள், தம்மூசு கடித்த ஆராதனைகளை வைத்திருந்தபடியினால் தவறான ஆராதனையை வைத்திருந்தார். ஆகவேதான் அங்கே கர்த்தர் அதாவது இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, நாம் வாசல்களை திறக்க வேண்டும், நாம் தடை பண்ணக்கூடாது. இன்றைக்கு புறஜாதியாராகிய நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எம்மை சூழ இந்த இங்கிலாந்து தேசத்திலும் ஐரோப்பிய நாடுகளிலும் அதாவது உலகம் முழுவதிலும் தேவனை அறியாத ஜாதி, ஆனால் சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி, அவர்களுக்கு தெரியாது சத்தியம் என்றால் என்ன என்று மனசாட்சி பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு நானும் நீங்களும் தடை பண்ணக்கூடாது. அவர்களுக்கு வாசல்களை திறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு. பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த சிந்தை நமக்கு வேண்டாம் அன்பானவர்களே. அன்றைக்கு யாக்கோபு அங்கே கல்லின் மேலே சாய்ந்து படுத்தார். தேவ தூதர்கள் ஏறுறது இறங்குறதை ஒரு ஆராதனையை அவர் அங்கே கண்டார். இன்றைக்கு அதே இடத்திலே இந்த ராஜா தவறான ஆராதனையில் செய்து கொண்டு இருந்தபடியினால் அந்த ராஜாவை அழிக்க வேண்டியதாக இருந்தது ஜோஷுவா. ஜோஷுவா அழித்ததன் பின்பதாக நாம் இன்றைக்கு இந்த பெத்தேலிலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தபடியால் நாமே அந்த பெத்தேலாய் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இங்கே சொல்லப்படுகிற இந்த அதாவது பிலிப்பியர் 3:19 காணப்படுகிற முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, நமது வயிற்றுக்கேத்ததை சிந்திக்கிறோமா? எங்களுடைய மகிமை
அவர்களுடைய இலச்சை கடித்த காரியங்களை சிந்திக்கிறோமா? பூமி கடித்தவர்களை சிந்திக்கிறோமா? ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கே பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று அங்கே பவுல் கண்ணீரோடு என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அவர்கள் முடிவு அழிவு, நித்திய நரகம். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்கள் வயிற்றுக்காக பொய் சொல்லுகிறவர்கள், சரீர உணர்வுகளுக்காக இச்சிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்தை நோக்கி போகிறோம். ஆகவே அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை எல்லாவற்றையும் நமக்கு தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையின் செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் வருகிறார், நம்முடைய சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்ற வருகிறார். இந்த சரீரத்தின் உணர்வுகளை அந்த பெத்தேலின் ராஜா தேவனுடைய வீட்டை அதாவது அசிங்கப்படுத்தினது போல நாம் மிராத படிக்கே இந்த ஜோஷுவா அந்த ராஜாவை அழித்ததன் பின்பதாக அங்கே ஜாக்கோபு போன போது அந்த இடம் தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஸ்தலமாக காட்டப்பட்டது. இன்றைக்கு என்னிடத்திலிருந்து தேவன் இயேசு சொன்னார், யோவான் முதலாவது அதிகாரம் 51 வசனத்திலே, மனுஷகுமாரத்தில் இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குறதை இது முதல் காண்பீர்கள் என்று. இன்று அந்த மனுஷகுமாரன் நமக்குள்ளே இருக்கிறபடியால் நம்முடைய ஜெப வாழ்க்கை தான் தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பழைய பெத்தேலின் ராஜாவுடைய சுபாவத்தை நாம் அழித்து போடுவோம். அடுத்ததாக 17 ராஜா யோசுவா 12:17 வசனம், தப்புவாவின் ராஜா 1. தப்புவாவின் ராஜா இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லும் போது வீக்கம், கட்டு. அங்கே பார்க்கும் பொழுது இன்ஃப்ளமேஷன் என்று சொன்னால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், கட்டு வந்துட்டால் அது போல ஒரு இரிட்டேட் பண்ணி வேதனைப்படுத்தும். அது எங்கேயாவது ஒரு இடத்துலதான் அந்த கட்டு இருக்கும், ஆனால் சரீரம் முழுவதும் வலி வேதனையாக இருக்கும். ஆகவே அந்த இன்ஃப்ளமேஷன் வரக்கூடாது. அதாவது தப்புவா ராஜாவின் சுபாவம் ஒரு இன்ஃப்ளமேஷன் போல, ஒரு இடத்திலே ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும், அது முழு இடத்தையும், அதாவது ஹார்ட்லே அல்லது பிரெயினிலே ஒரு பிளட் கிளாட் இருக்குது என்று சொன்னால் எவ்வளவு டேஞ்சரஸ், அது லைஃப் த்ரெட்டன் சிக்னஸ் ஆகி மாறிவிடுகிறது அல்லவா? ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிளட் கிளாட் இருக்கக்கூடாது, இரத்த கட்டிகள் உருவாக விட்டுவிடக்கூடாது, இன்ஃப்ளமேஷன் உருவாவதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. ஏசாயா 1:5-6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் அலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். இங்கே பார்க்கும்போது இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தேவன் கூப்பிடுகிறார், தேவன் சொல்லுகிறார், தேவன் சிக்ஷிக்கிறார், தேவன் அட்வைஸ் பண்ணுகிறார். ஆனால் அதை கேட்காதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி விலகி போகிறபடினால் அவர் இன்னும் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதி, பிளட் குளாட் இங்கு. அதனாலே அவர்கள் அதாவது அந்த என்ன நோய், அதாவது டெமென்சியா என்ற நோய் வந்துவிட்டால் அவர்கள் ஒரு உலகத்தை மறந்து இன்னொரு உலகத்திலே இருப்பார்கள். அவர்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. இப்படி பிளட் குளாட் வந்துவிட்டால் ஜென்டிலி தே வில் டை, டாக்டர் சொல்வார்கள் தே ஆர் டையிங் என்று சொல்லி. ஆனால் ஒரு சிலர் ஒரு வாரத்திலே ஒரே 24 hours இறந்து விடுவார்கள். ஒரு சிலர் எனக்கு கண்கூடாக தெரியும், 10-15 வருடம் கூட ஜென்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேதம்
பிரெயின்ல நடந்து கொண்டிருக்கிறபடியால் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழுவதும் அவர்கள் ஒரு பிணம் போன்ற நிலைக்குள் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருப்பார்கள். ஆவிக்குரிய நிலையிலும் இப்படித்தான் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாதது இது, இதை விட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இது, இதை நாம் கைப்பற்ற வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும், ஓட வேண்டும், தூக்கத்தை கலைக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடி உலகத்துக்கு ஒத்த வேஷமாய் மாறக்கூடாது. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலச்சம், பெருமை, பொறாமை, சண்டைகள், உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலைமட்டும், அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமல் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பற்றி சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், அதுல்லாமின் ராஜா, சாட்சியற்ற சுய மகிமை தேடுகிற ராஜா, மக்கெதாவின் ராஜா, ஆராதனை ஆனால் தவறான ஆராதனை, ஃபயர் ஆனால் தவறான ஃபயர், பொய்யான ஃபயர், பெத்தேல் தேவன் வீடு ஆனால் அந்த தேவன் வீட்டிலே தவறான ஆராதனை, தப்புவா இன்ஃப்ளமேஷன், வீக்கம், இரத்தக்கட்டு, அதை கர்த்தர் ஏசாயாவிலே சொல்லதை பார்த்துருவோம். சீழ் பிதிக்கப்படாத, நாற்றம் எடுக்கப்படும், இரிட்டேட் பண்ணப்படுகிற ஒரு காரியம் மார்க்கு 5வது அதிகாரத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ நாற்றம் அடித்தது, டாக்டர்ஸ் கைவிட்டார்கள், உலகம் கைவிட்டது, குடும்பம் கைவிட்டது. அவள் தேவனை சந்தித்தாள், மகளே உன் வேதனை நீங்கி சமாதானத்தோட போய் சுகமாய் ஜீவனம் பண்ணி என்று சொல்லி கர்த்தர் அனுப்பினார். இன்றைக்கு உங்களையும் இப்படிப்பட்ட பிசாசின் சுபாவங்களை அகற்றி பொல்லாத ராஜாக்களாகிய வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய அந்த அதிகாரத்தின் வல்லமைகளை பிடுங்கி இடித்து அழித்து கவிழ்த்து போட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நாட்ட தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வேளையிலும் என்னோடு கூட அப்பா தேவனை சேர்ந்த கத்தாவே, இந்த பொல்லாத அதுல்லாம் ராஜா, மக்கேதா ராஜா, பெத்தேல் ராஜா, தப்புவா ராஜாக்களின் சுபாவங்கள் கத்தாவே, அருமையான இந்த தேவ ஜனங்களை ஆளாத படிக்கே நீங்கள் தாமே இவர்கள் மேலே கத்தாவே, உம்முடைய கிருபையின் கரத்தை வைத்து கத்தாவே, பரிசுத்த ஆவியானவர், அந்த பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த ஆவியானவர், பாவம் நீதி நியாயத்திற்பை கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திலும் நடத்துகிற சத்திய பரனாகி கத்தாவே, உம்முடைய ஆவியினால் இவர்களை பலப்படுத்தி சாட்சியா நிறுத்தி வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் இவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்தும் அடுத்த வாரங்களிலே இந்த 31 ராஜாக்களை குறித்தும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள். காத்திருந்து இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுக்கும்போது உங்கள் சபைகளிலே கற்றுக் கொடுங்கள், உங்கள் சிறு கூட்டங்களிலே கற்றுக் கொடுங்கள். சபையை நாம் ஆயத்தமாக்குவோம். கர்த்தர் வருகிறார். ஆமென். காட் பிளெஸ் யூ ஆல்.